அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க பாத்துட்டு இருக்கிறது வில்லேஜ் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சமையல் முட்டை வச்சு இட்லி செய்ய போறோம். முட்டை இட்லி நம்ம காலையில டிஃபன் எடுத்துட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. முட்டை இட்லி வந்து காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா செஞ்சிருக்கோம். கேரட்டு தக்காளி எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாம் நல்லா சாப்பிடலாம். முட்டை இட்லி செய்யறது காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாம். காய்கறி பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரட், ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு குடமிளகாய், மல்லி இலை இதெல்லாம் கட் பண்ண போகிறோம். தக்காளி பொடிசாக கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துடணும். வெங்காயம், குடமிளகா, தக்காளி, கேரட், கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியாக சூப்பராக கட் பண்ணிட்டாங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கலந்து வச்சுக்கலாம். 10 முட்டை எடுத்துருக்குறேன். இப்போ முட்டையை ஒரு கிண்ணியில் உடச்சி முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டோம். 10 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, நல்லா கலந்து விட்டுடலாம். கலக்கி வச்சாச்சு, காயெல்லாம் கட் பண்ணிட்டோம். முட்டை இட்லி செய்யறது கட் பண்ணி வச்ச காயெல்லாம் நல்லா வதக்கணும். காய் வதக்கிறதுக்கு நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்து நல்லா வதக்கினாதான் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் நெய் எடுத்துருக்கோம். வானல வச்சுட்டு நெய் ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் போட்டுடலாம். கேரட், மல்லி இலை, வெங்காயம், குடமிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டோம். நல்லா கிளறி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துறேன். முட்டையில் வந்து உப்பு போட்டிருக்கோம். இங்கே தேவையான அளவு, காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காய் வந்து ஒரு 1/2 வேக்காடு வேகட்டும். நல்லா வெந்ததுன்னா சாப்பிட்டாயிடும், நல்லா இருக்காது. காய் வதங்கினது போதும், பிறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறட்டங்க, முட்டையில் சேர்த்துடலாம். இட்லி கொத்து வந்து எங்ககிட்ட துணி போடுறது தான் இருக்குது, எண்ணெய் தடவி ஊற்றுறதில்லை. அதனால நான் சின்ன சின்ன கிண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணியில் நெய் தடவி தான் ஊற்ற போகிறேன் இப்போ கலந்து வச்சுருக்கிற முட்டையை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் தடவி வைக்கிற இட்லி கொத்து இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவி வச்சுட்டு ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கிண்ணியில் வந்து முட்டை ஊற்றி வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம்.
வதக்கி வச்சிருந்த காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கலந்து வச்சிருந்த முட்டையில் போட்டுடலாம். இப்போ எல்லா காயும் சேர்த்துட்டோம், நல்லா கலந்து விட்டுடலாம். காயெல்லாம் சேர்த்து முட்டையில் நல்லா கலந்து வச்சிட்டோம். கிண்ணியில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இட்லி பானையில் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு தான் எடுத்து ஊற்றணும். ஒரு கரண்டி ஊற்றினா போதும். முட்டை இட்லி செய்கிறதுக்கு இட்லி பாட்டில் தண்ணி சூடு பண்ணியிருக்கோம். இப்போ தட்டு மேலே வச்சிட்றேன். இப்போ முட்டை ஊற்றி வச்சிருக்கின்னு எல்லாம் ஒன்றா எடுத்து வச்சிடலாம். அஞ்சு கிண்ணியில் ஊற்றி வச்சுருந்தாங்க, நாலு கிண்ணி தான் வைக்க முடிஞ்சுது. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். மிளகாயை வந்து குறை குறைனா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. அதை போட மறந்துட்டே போட்டுடுறேன். கொஞ்சமாக ஒரு ஒரு பிஞ்சு அளவுக்கு, அவ்வளோதான். இட்லி பானையை மூடி வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இட்லி வெந்திருக்கலாம், இட்லி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று விட்டு பார்க்கலாம். அது உள்ளார பாருங்கள், ஒட்டாமல் வருது. முட்டை இட்லி சூப்பராக வெந்து போச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டோம். ஆறட்டும், ஆறின பிறகு தான் எடுக்கணும். எல்லா முட்டையும் வந்து இந்த மாதிரி கிண்ணியில் ஊற்றி வச்சு எடுத்துடலாம். முட்டை இட்லியே வெளியே எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ஓரங்கள் அந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு ஸ்பூனால் எடுத்துடலாம். எல்லா இட்லியும் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். முட்டை இட்லி சூப்பராக வந்திருக்கு, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் சட்னி கூட சூப்பராக சாப்பிட போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தட்டில் இருக்கிற இட்லி எனக்கே பத்தாது போல, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கு. முட்டை இட்லி ரொம்பவே டேஸ்டாக இருக்கு, சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு, நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. முட்டை இட்லி சூப்பராக வந்திருக்கு, தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களோட பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.